ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினி குக்கிங் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் எந்த செட்டிங்கும் அதிகமாக பண்ணலை, அப்படியே வந்து கீழே தரையில் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி தரையில் வச்சு செய்கிறதுக்கு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கலாம், நம்ம மண் போட்டு செய்யலாம், ஓகேவா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், நீங்களும் எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள், ஓகே? அதாவது ஒரு நாளைக்கு மண் போட்டு பண்ணலாம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் செட்டிங்லாம் பண்ணி பண்ணலாம், ஒரு நாளைக்கு சும்மா சிம்பிளாக, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இனிமேல் வீடியோவை கொண்டு போகலான்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். சரி, ஓகே, இப்போ வள வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளி குழம்பு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நிறைய பொருள்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் பூண்டு. பூண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் ஒரு பூண்டையும் நான் போட மாட்டேன், சும்மா ரெண்டே ரெண்டு பல் மட்டும். அந்த பூண்டில் வந்து பல்லுன்னு தானே சொல்லுவோம், அதில் ரெண்டு பல் மட்டும் எடுத்து போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான், கொத்தமல்லி கூட தேவையில்ல, கருவேப்பிலை மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு தக்காளியை வெட்டி வச்சாச்சு, சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். தக்காளி எப்படி கட் பண்ணனா, கட்டை கட்டமாக கட் பண்ணியிருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணாமல் கட்டை கட்டமாக கட் பண்ணி. எனக்கு வந்து அப்படி கட் பண்ணி சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சீக்கிரம் வதங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு, அதனால் நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பூண்டு பல்லையும் உரிச்சிட்டு அதையும் போட்டு கழுவி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை வெட்டிக்க வேண்டிதான், சரசரன்னு ஃபாஸ்ட்டாக வெட்டிடுவோம், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் பொறுமையாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்குமே போர் அடிக்கும், அதனால் ஃபாஸ்ட்டாக வெட்டி வச்சிடலாம். நிறைய காய்கறி வெட்டணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு. அதே மாதிரி வீட்டில் கூட நீங்கள் வந்து உங்ககிட்ட காய்கறி இப்போ அவசரத்துக்கு வந்து இல்லை, குழம்பு வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பார்க்கலாம். மினியேச்சரில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் கூட வந்து இப்போ குழம்பு செய்கிறதுக்கு காய்கறி எதுவும் இல்லைனா தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், எனக்குமே ரொம்ப ஃபேவரட், உங்களுக்குமே பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பூண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதை ரெண்டாக பிச்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டாக பிச்சிருக்கேன், இன்னும் சின்ன சின்னதாக பிச்சா நல்லா தான் இருக்கும், நான் கொஞ்சம் ரெண்டாக தான் பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்ம சமைக்க போயிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்க வேண்டியதான், சட்டி நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சட்டி சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி பார்க்கலாம், அது ஒரு ஆசை எனக்கு, ஏன்னா தண்ணி ஊற்றி பார்க்கும்போது புஷ்ஷுன்னு அந்த சவுண்டு கேட்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்க போகிறோம். இப்போ கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரியுது, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டோன்னா டொப்பு டொப்புன்னு தெறிக்கும் பாருங்கள், இப்போ பாருங்களேன், என்ன நான் சொன்ன மாதிரியே டொப்பு டொப்புன்னு தெறிக்கியா? கருவேப்பிலை போடும்போது மட்டும் எப்போவுமே பயமாக இருக்கும், நம்ம உண்மையாக பெரிய பெரிய சட்டி வச்சு சமைக்கும் போது கூட சரி, கருவேப்பிலை போடும்போது மட்டும் நல்லா தெரிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய். சரி, இப்போ வளவுன்னு பேசாமல் அடுத்து வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டாச்சு, வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் எப்படின்னா நல்லா சிவப்பு கலரில் பொன்னிறமாக வந்து வதங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு, அதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பும் போட்டாச்சு, உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும், அதனால் உப்பை இப்போவே சேர்த்துக்கிறேன் நான். உப்பு போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி வதக்கிக்க வேண்டியதான், தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டு எடுத்து போட்டு அதையும் ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிக்க வேண்டியதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணது போதும், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு, நல்லாவே வந்து அந்த தக்காளியும் வெங்காயமும் குட்டி குட்டியாக ஆயிடுச்சு வதங்கி. இப்போ இந்தளவு வதங்கிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம், இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ குழம்பு மிளகாத்தூளை போட்டுட்டு 2 தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளை போட்டுக்கணும் போல இருக்குது, மறந்துட்டு நான் பாட்டில் சொல்லிட்டேன். இப்போ கிண்டியாச்சு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், அதையும் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
காரம் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சரியா? நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது ஓரளவு நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றணும். திக்காக இருக்கணும், அப்போ தான் தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக குழ குழன்னு இருக்கிற மாதிரி நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றிக்க வேண்டியதான். சரியா? இப்போ தண்ணி ஊற்றிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. சும்மா ரெண்டு தடவை அப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு நான் திறந்துட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடுலலாம் அப்படியே வெந்து வருது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு 2 தடவை கிண்டிட்டு இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் இதை வந்து இறக்கி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே செம டேஸ்ட்டாக, சாரி செமையம்மையாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்குமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சீரியஸாக போயிடலாம் நான் சொல்லலை, உண்மையாகவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சாதம் போட்டு சாதத்தோடு சேர்த்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் சாதம் போட்டுக்கிறேன். சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சாச்சு. எனக்கு வந்து சாதத்துக்கு இந்த தக்காளி குழம்பு ரொம்ப ஃபேவரட். இது கூட கொஞ்சமே நீங்கள் அப்பளம் பொரிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்பளம் அப்புறம் தக்காளி குழம்பு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி அப்பளம்லாம் பொரிக்கலை, சிம்பிளாக உங்களுக்கு தக்காளி குழம்பு மட்டும் தான் செய்கிறது சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போது குழம்பு எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ அந்த குழம்பு உங்களுக்கு ஜூமாக காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். சரியா? தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அந்த குழம்பு உங்களுக்கு வந்து பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே எண்ணெய் வடியுது. எனக்கு வந்து ரொம்ப நாக்கு ஊறுது, சீக்கிரமாக சாப்பிட்ணுன்ட்டு செமையாக செஞ்சாச்சு ஒரு வழியாக. இப்போது வந்து சாப்பாடோடு சேர்ந்து போட்டுக்கலாம். சாப்பாடோடு சேர்த்து போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.